பொண்டாட்டிக்காக செலவழித்து ஹிஸ்ட்ரியில் பயங்கர ஃபேமஸான மொதல் ஆள் ஷாஜஹான், ரெண்டாவது ஆள் சீனிவாசே. எந்த சீனிவாசே? ஆந்திரா சீனிவாசே. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். அவ கட்டண பொண்டாட்டியை காலி பண்ணுறதுக்காக கூலிப்படைக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் கூட கேள்விப்பட்டிருப்பிய. ஆனால் இங்கே ஒருத்தன் காணாமல் போன பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக கடற்படைக்கு கோடி ரூபா, கடற்படைக்கு. இதை எங்கேயாவது இந்த அநியாயத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவன் பொண்டாட்டியை தொலைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தொலைஞ்ச பொண்டாட்டியை தேடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா. சண்டால தொலைஞ்சு போன பொண்டாட்டியை தேடுறதுக்கே இவ்வளவு செலவு பண்ணியிருக்கானே, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு ஒரு வருஷமாக அலைஞ்சதுக்கு மாஞ்சு மாஞ்சு எவ்வளவு செலவழிச்சிருப்பான். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கலை. கேடித்தனம் பண்ண ஒரு லேடியை தேடி கண்டுபிடிக்க கோடி ரூபா செலவழித்த ஒரு கூமுட்டையை தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி ஒரு புருஷன் உலகத்தில் இன்னமும் இருக்கான் அப்படின்றப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கூகுளில் இல்லை, நீங்கள் எதில் போய் சர்ச் பண்ணாலும் அலெக்ஸாவே போயிட்டு அடித்து துரத்தி விட்டுறோம். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஊருக்குள்ளே இருக்கானா, நீ எல்லாம் எதுக்கடா உசுரோட இருக்க? அதாவது விசாகப்பட்டினத்தில் ஒரு ஆள் கல்யாணம் ஆகி அந்த கடற்கரைக்கு போயிருக்கான் சீனிவாசன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பேர் வந்து சாய் பல்லவியில் ஏதோ சாய்ப்ரியான்னு வச்சு, சாய்ப்ரியா தான். சாய்ப்ரியான்னு அந்த புள்ள ஒரு வருஷமாக வந்து குடும்பம் நடத்தியிருக்கு. குடும்பம் நடத்துகிறப்ப அன்னிவர்சரியை கொண்டாடுறதுக்காக கடற்கரையோரமாக காற்று வாங்கலாம், ஜாலியாக ரொமான்டிக்காக இருக்கலான்ட்டு போயிருக்காங்க. போனப்போ ஒரு ஃபோன் வந்திருக்கு இந்த மனுஷனுக்கு, இவன் எந்திரிச்சு போயிட்டான். போனவன் திரும்பி வந்து பார்த்தா பொண்டாட்டியை காண, ஐயாயம் பொண்டாட்டியே பார்த்தீங்களா, ஐயாயம் பொண்டாட்டியே பார்த்தீங்களான்னு இருக்கிறவனை கேட்டால் கடலுக்குள்ளே ஏதோ விழுந்துட்டா போல அப்படின்னு நினச்சி என்னென்ன பண்ணியிருக்கான்றிய, எவ்வளவோ செலவு பண்ணி, ஒரு கோடி ரூபா, ஏதோ ஒரு கோடி ரூபா செலவு பண்ணானோ இல்லையோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கா சார். நியாயமாக அந்த புள்ளையை கட்டி கொடுக்கும்போது கூட அந்த செலவு வந்திருக்குமா அப்படின்றது தெரியல அவங்க அப்பனுக்கு. ஆனால் கட்டி கொடுத்து ஒரு வருஷத்தில் வட்டிக்கு முதலமாக ஒரு கோடி ரூபாய் செலவழித்து உள்ளே போய் தேடியிருக்கான். அவனு தேடு 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 தேடுறா, எங்கே தேடியும் அந்த புள்ளை கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஒரு போன் வந்திருக்கு, என்ன யார் தேட வேண்டாம், நான் என் ஆளோட அங்கே நான் வந்து அடைக்கலம் ஆயிட்டேன், அதனால் நீங்கள்லாம் அமைதியாக கலைஞ்சிட்டு பஞ்சாயத்தை கலைச்சிட்டு போங்க, தயவுசெய்து பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அதான் ஒரு வருஷமாக இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கு. லவ் பண்ண பையில் பாவம் பாருங்கள், பிரிய மனசு இல்லை அந்த பெஸ்டியை. இவர் கல்யாணம் பண்ணிவிட்டு வெளியில் வேலைக்கு போவாரா, அவன் வீட்டுக்குள்ளே வேலைக்கு போயிருக்கான். ஒரு வருஷமாகவே இது நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, அதையும் அந்த புள்ள சொல்லியிருக்கு. இப்படி ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது எத்தனை நாள் தாப்பா நம்ம மறைஞ்சு மறைஞ்சு இப்படியே வாழ்கிறது, நம்ம வாழ்க்கை இதுக்குள்ளேயே ஒரு நாலு சவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஊரை வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிருக்காங்க, எங்கேயாவது போய் சுதந்திர பறவையாக இருக்கலாம், ஆளோட ஓடிப்போச்சு. ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி அவமானப்பட்டிருக்கேன். நினச்சி பாருங்கள், இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஹஸ்பண்ட்னு போடலாமா? நம்ம நியாயமாக அதானே பண்ணணும். இங்கே எத்தனை பேர் இங்கே ஹெலிகாப்டர் வச்சு தேடியிருக்கா சார், இங்கே எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு வாங்கிட்டு வாங்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஏழு எட்டு பஞ்சாயத்து வைக்க வேண்டியது இருக்குது. இப்பேற்பட்ட புருஷனுக்கு எப்பேற்பட்ட பொண்டாட்டி பாருங்கள், அவன் மனசில் எவ்வளோ தூரம் அந்த ஆசையை வளர்த்துருப்பான். இப்போ அந்த மனுஷன் ஓடி போனதை கூட தாண்டி இருக்க மாட்டான். ஏண்டி அதை வந்து அதை ஓடி போனதை கூட தாங்கிடுவான்னு வச்சுங்க, ஒரு வார்த்தை கேட்பான், இதை நீ முதல்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தால் கோடி ரூபா வேஸ்ட்டு பண்ணியிருக்க மாட்டேன்ல, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கர்மம் உன் பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன்ல, அப்போ நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சிரிச்ச மூஞ்சியோடு இருப்பியே, அப்போ அதுக்கு காரணம் என்ன உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸுக்கு? அவள் எவ்வளோ யோசிப்பா, நினச்சி பாருங்கள் அவன் மனசு எவ்வளோ பாடுபடும். இப்பேற்பட்ட புருஷனை விட்டுட்டு ஓடுறதுக்கு முதல்ல எந்த பொண்டாட்டிக்கு மனசு வரும்? அதாவது அவள் இருக்கிற சொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, வலுக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை ஒழுங்காக வச்சுக்கிறானான்னு பார்த்து தானே பல பேர் இருக்காங்க. எத்தனை பேர் மாத சங்கம், இதே வேறு ஒரு பையன் ஒரு பேச்சுக்கு சொல்கிற இடந்தெரியாத இதில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆளே தெரியலப்பா கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான், இப்போ அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பிய. இப்போ அது கோர்ட்டுக்கே போகுதுன்னு வச்சுக்கோமே, அந்த பையன் சும்மா விட்டுருவான்? அவனை போட்டு பிரித்து வேஜிர பட்டு அவை இப்போ அவன் நியாயத்துக்கு எங்கே போய்? இந்த நியாயத்தை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உண்மையிலேயே நியாயமாக அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு கோடி ரூபா இவனுக்கு கொடுக்கணும், கொடுக்கலை
நேராக கிளம்பி இப்போ ஆந்திரா போகிறான், அறப்போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். ஆ